ஹலோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீராம் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெஸ்ட்டான ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் பற்றி பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா கவர்மெண்ட் வந்து பணம் அச்சடிக்கும் துறையிலிருந்து நமக்கான ஜாப் வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. எங்கேருந்துன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லணும்னு பார்த்தா, ஸோ SBMCIL, அதாவது செக்யூரிட்டி பிரிண்டிங் அண்ட் மைண்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவில் வந்து கொடுத்துருக்காங்க. முழுக்க முழுக்க வந்து ஒரு கவர்மெண்ட் வேலை, அரசு வேலை தான். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கான சேலரி பார்த்திங்கன்னா 27,600 இருக்கும்னு வந்து அவங்க தெளிவாகவே வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஜாப்புக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஐடிஐயில் இருந்து எனி டிகிரி வரைக்கும் தாராளமாக அப்ளை பண்ணலாம். யூஜி பிஜி யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம். டென்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஐடிஐ இருந்தால் கூட ஓகே தான் அப்படின்னு வந்து தெளிவாக அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்புக்கான அப்ளை ப்ராசஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் தெளிவாக வந்து கொடுத்துருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து தெளிவாக புரியும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது போல் டெய்லி ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கணும்னா உங்களோட ஸ்ரீராம் சேனலை லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்கள யாருக்காச்சும் இந்த ஜாப் பயனுள்ளதாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகி வந்துட்டே இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் டியர் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். நம்ம இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான ஜாப் பற்றின இன்ஃபர்மேஷன் பற்றி பேச போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியா கவர்மெண்ட் பணம் அச்சடிக்கும் துறையிலிருந்து சூப்பர்வைசருக்கான வேகன்சி வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. சேலரி வந்து 27,600 இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு யார் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னா, செக்யூரிட்டி பிரிண்டிங் மைண்டிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் தான் நமக்கு வந்து இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. இது முழுக்க முழுக்க அரசு வேலை மட்டுமே தான், கவர்மெண்ட் வேலை மட்டும்தான். ஸோ பதவியில் பொறுத்த வரைக்கும் போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். JR டெக்னீஷியனு, சூப்பர்வைசரு, லேபரட்டரி அசிஸ்டன்ட் Grade 2 கொடுத்துருக்காங்க. அது போக வந்து மெடல் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. அது போக வந்து சீக்ரெட்ரியல் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா, இதில் மொத்தம் வந்து வேகன்சி டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அந்தந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி வேகன்சி கொடுத்துருக்காங்க. JR டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் 53 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நிறைய வேகன்சிஸ் இருக்குது, தாராளமாக இந்த ஜாப்க்கு எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். சூப்பர்வைசரை பொறுத்த வரைக்கும் 7 வேகன்சி, லெபார்டரி அசிஸ்டன்ட் Grade 2 பொறுத்த வரைக்கும் 2 வேகன்சி, மெடல் ஒர்க்ஸுக்கு 1 வேகன்சி, அது போக வந்து சீக்ரெட்ரியல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 1 வேகன்சி, மொத்தமாக 64 வேகன்சி கொடுத்துருக்காங்க. சம்பளமும் பார்த்தீங்கன்னா அந்தந்த ஜாப்புக்கு தகுந்த மாதிரி வந்து ஸ்ப்ளிட் பண்ணியே கொடுத்துருக்காங்க. டெக்னீஷியனுக்கு வந்து 18,780 67,330 வந்து சேலரி கொடுத்துருக்காங்க. சூப்பர்வைசருக்கு வந்து 27,600 95,910 கொடுத்துருக்காங்க. லெபார்டரி அசிஸ்டன்ட் Grade 2 லெவலில் இருக்கிறவங்களுக்கு 21,540 77,160 வரைக்கும் கொடுக்குறாங்க. ஸோ மெடல் ஒர்க்ஸை பொறுத்த வரைக்கும் 23,910 85,570 கொடுத்துருக்காங்க. சீக்ரெட் சிஎல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் 23,910 75,570 வரைக்கும் சேலரி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் சேலரி பொறுத்த வரைக்கும் பக்காவாக இருக்குது, தாராளமாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள். எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஐடிஐலேருந்தே கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருந்தா கூட ஓகே தான். ஐடிஐ, டிப்ளமோ, பிஎஸ்சி, பிஇ, பிடெக்கு, கிராஜுவேஷன், மாஸ்டர் டிகிரி, சரிங்களா. நீங்கள் பிஜியாக இருந்தாலும் ஓகே தான், யூஜியாக இருந்தாலும் ஓகே தான். அது போக வந்து நீங்கள் வந்து 10th முடிச்சுட்டு ஐடிஐ படிச்சிருந்தாலே இந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படி வந்து சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு பதவிக்கு ஏற்ற மாதிரி வந்து கல்வி தகுதி மாறுபடும் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி சொல்லிடுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணி உங்களுக்கு நான் வந்து தெளிவாக சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. குறைந்தபட்ச வயது வந்து 15 நிறைஞ்சிருக்கணும். அதிகபட்ச வயது 30 வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு வந்து தெளிவாகவே சொல்லியிருக்காங்க. ஸோ பிளேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹைதராபாத், தெலுங்கானா, தெலுங்கானா பக்கத்தில் தான் இருக்குது, ஹைதராபாத் பக்கத்தில் தான் இருக்குது. ரொம்ப தூரமானால இந்தியாவுக்குள்ள தான் போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ விண்ணப்ப கட்டணம் அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அண்டர் கேட்டகரி EWS, OBC இவங்களுக்கு வந்து 690 ஃபீஸு. ஸோ அதே வந்து எஸ்சி, ST, BWD, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு இன்னும் 390 கம்மி பண்ணி 300 ஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் மட்டும்தான் இருக்குது, ரொம்ப பெருசாலாம் ஒன்றுமே இல்லை. அது போக வந்து இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. ஸோ இன்டர்வியூவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து டேரெக்டாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுடைய சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன், எக்ஸ்ட்ரா குவாலிஃபிகேஷன், டிகிரி சர்டிஃபிகேட் இருந்துச்சுன்னா அதுவும் வந்து செக் பண்ணுவாங்க. ஸோ ஆரம்பித்த தேதி பார்த்தீங்கன்னா, நமக்கு 2/9/2023 இந்த ஜாப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஜாப்புக்கான கடைசி தேதி 1/10/2023 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. தாராளமாக அப்ளை பண்ணுங்கள், நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கான அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, கிளிக் ஹேர்ன்னு இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்த வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஓப்பன் ஆகக்கூடிய பேஜ் வரும். ஸோ இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறோம்னா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்தியா கவர்மெண்ட் மைண்ட் ஹைதராபாத்தில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இதை தான் நம்ம வந்து இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், இங்கிலீஷ் அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ இதுதான் தெளிவாகவே அவங்க கொடுத்துருக்காங்க. இந்தியா கவர்மெண்ட்லேருந்து நமக்கு இந்த ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இந்தியா கவர்மெண்ட் மின்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இந்த ஜாப் வந்து நமக்கு வந்து ப்ரொவைட்டும் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நான் எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு ஆல்ரெடி வந்து கொடுத்துட்டேன்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப்க்கான போஸ்ட்டு, அதில் வந்து அந்த போஸ்ட்டில் வந்து எந்தெந்த கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ வந்து கொடுத்துருக்காங்க அதையும் வந்து இந்த இடத்துல தெளிவாக சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதே ஜேஆர் டெக்னீஷியனுக்கு வந்து ஜென்ரல் கேட்டகரிஸ்க்கு 4, ஓபிசிக்கு 1, அது போக வந்து டோட்டலாக 5 வேகன்சிஸ். ஸோ இந்த மாதிரி 53 வேகன்சிஸும் எந்தெந்த கம்யூனிட்டிஸ்க்கு எத்தனை எத்தனை போஸ்டிங்ஸ்க்கு வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு எந்த போஸ்டிங்ஸ் தேவை கரெக்டாங்கிறத பார்த்து நீங்கள் தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எந்தெந்த போஸ்டிங்ஸ்க்கு என்னென்ன குறைபாடுகள் இருந்தால் நீங்கள் வந்து முன்னுரிமை அளிக்கப்படுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. ஜேஆர் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய குறைபாடுகள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். DDHOL, அதாவது இப்படி சொன்னால் உங்களுக்கு வந்து புரியாது. உங்கள் குறைபாடு அட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதில் போட்டிருப்பாங்க நீங்கள் எவ்வளோ பர்சன்டேஜில் குறைபாடு, என்ன விதமான குறைபாடுன்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த குறைபாடில் இதில் நீங்கள் ஏதாச்சும் வந்தீங்கன்னா தாராளமாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் எப்படி எடுக்கணும்னு உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஸோ அதை பொறுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து முன்னுரிமை அளிக்கப்படுவீங்க, உங்களுக்கான ஜாப் வந்து கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு அதிகப்படியான சான்சஸ் இருக்குது. மெயினாக வந்து எலிஜிபிலிட்டி கண்டிஷனை பொறுத்தவரைக்கும், நேஷனாலிட்டியை பொறுத்தவரைக்கும், நீங்கள் சிட்டிசன் வந்து இந்தியாவில் இருக்கணும் அப்படின்னு வந்து தெளிவாகவே அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக வந்து ஜாதி வைஸாக வந்து நமக்கான ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க, கம்யூனிட்டி வைஸாக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஓபிசிக்கு 3 இயர்ஸு, எஸ்சி எஸ்டிக்கு 5 வருஷம், அது போக வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து தனியாக அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். எஸ்சி எஸ்டி 15 இயர்ஸ் வரைக்கும் பிடபிள்யூ பிடி எஸ்சி எஸ்டி அவங்களுக்கு வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்காங்கிறத நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இந்த ஜாப்பை பொறுத்தவரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒவ்வொரு ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி நமக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஜேஆர் டெக்னீஷியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபுல் டைமில் ஐடிஐ சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படின்னு வந்து தெளிவாகவே அவங்க சொல்லியிருக்காங்க, பார்த்துக்கோங்க. ஸோ நீங்கள் எந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கரெக்டாக பார்த்து எந்தெந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தந்த ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய குவாலிஃபிகேஷனை நீங்கள் ஆன்லைனில் வந்து அட்டாச் பண்ணி அப்ளை பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கணும்னு வந்து போட்டிருக்காங்க. ஸோ நமக்கான எக்ஸாமினேஷன் 30 questions இருக்கும், அது போக 30 marks இருக்கும். இது வந்து பார்ட் ஏயில் வர்றது சரிங்களா. அது போக வந்து பார்ட் பியில் வர்றது வந்து 60 questions இருக்கும், 120 marks வந்து ஆன்சர் பண்ணணும். இது வந்து 60 நிமிஷம், மொத்தமாக வந்து 90 நிமிஷம் வந்து உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆன்லைன் டெஸ்ட் மட்டும்தான், வேறு எதுவுமே இல்லை, தெளிவாகவே அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து மினிமம் வந்து ஜென்ரல் இடபிள்யூஎஸ் 55%, ஓபிசி 50%, எஸ்சி எஸ்டி வந்து 45% எடுத்தாலே எலிஜிபிள் தான், டேரெக்டாக நீங்கள் வந்து டேரக்டர் இன்டர்வியூ போயிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கான ஆன்லைன் டெஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுடைய கால் லெட்டர் வந்து அவங்க வந்து நம்மளுடைய மெயில் ஐடிக்கு சென்ட் பண்ணுவாங்க. அது போக வந்து நம்மளுடைய மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸ் மூலமாக சென்ட் பண்ணுவாங்க. இங்கே கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு வந்து சென்டர் பொறுத்த வரைக்கும் ஹைதராபாத், சென்னை, மும்பை, கொல்கட்டா, டெல்லி. ஸோ நம்ம எல்லாருமே சென்னையில் போய் அப்ளை பண்ணி சென்னையில் போய் ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுனா இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ நமக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க இந்த இடத்துல வந்து கிளிக் ஹேர் வந்து கொடுங்க. ஸோ அப்படி இல்லைன்னா நோட்டிஃபிகேஷன் எடுக்கிற பேஜ் வந்தீங்களா இந்த பேஜ். ஸோ இதிலே வந்து கிளிக் ஹேர் டு அப்ளை ஆன்லைன் இருக்கு பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணி நம்மளுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷன் கொடுத்து நம்மளுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே மென்ஷன் பண்ணதுக்கப்புறம் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அதில் நம்ம எலிஜிபிலிட்டி ஆனதுக்கப்புறம் நம்மளுடைய மெயிலுக்கோ இல்லை எஸ்எம்எஸ் மூலியமோ நமக்கான வந்து கால் லெட்டர் வந்து சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டான ஜாப்னே சொல்ல முடியும். ஏன்னா சேலரி வந்து பக்காவான சேலரி கொடுத்துருக்காங்க, ஐடிஐ படிச்சிருந்தாலே ஓகே தான் அப்படின்னு வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணீங்களோ அந்த ஜாப்புக்கு ஏற்ற மாதிரி குவாலிஃபிகேஷன் பார்த்து அப்ளை பண்ணிடுங்க. இது போல் டெய்லி நீங்கள் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்க்கணும்னா உங்களோட ஸ்ரீராம் சேனலை லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்கள யாருக்காச்சும் இந்த ஜாப் கிடைக்க என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு அப்டேட் ஆகி வந்துட்டே இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.